రానున్న 2024 ఎన్నికలలో చిత్తూరు జిల్లా గంగాధర నెల్లూరు నియోజకవర్గంలో టీడీపీ జెండాను ఎగరవేస్తామని దళిత నాయకులు ఎస్ దేవసుందరం అన్నారు. నెల్లూరు నియోజకవర్గ సమన్వయకర్త భీమనేని చిట్టుబాబు నాయుడు ఆధ్వర్యంలో తెలుగుదేశం పార్టీ విజయం సాధించడం ఖాయమని ధీమా వ్యక్తం చేశారు. ఈ కార్యక్రమంలో టీడీపీ దళిత నేతలు కృష్ణ, జాన, సంపత్ పలువురు పాల్గొన్నారు. తెలుగుదేశం పార్టీ ఏర్పడి వేపంజేరి గంగాధర నెల్లూరు నియోజకవర్గాన్ని ఏర్పడిన తర్వాత తెలుగుదేశం పార్టీ అభ్యర్థులు రెండు సార్లు మాత్రమే గెలవడం జరిగినది. మరి వరుసగా కాంగ్రెసు, వైఎస్ఆర్ పార్టీ అని గెలుపొందడం మన అందరికీ తెలిసిన విషయమే. కానీ ఈరోజు చంద్రబాబు నాయుడు గారు గంగాధర నెల్లూరు నియోజకవర్గానికి భీమినేని చిట్టిబాబు నాయుడు గారిని కోఆర్డినేటర్గా నియమించి పార్టీని బలోపేతం చేయడం కోసం ఆయన నియమిస్తే కొందరు బులుగు పార్టీ పేపర్లో ఆయన మీద లేనిపోని అసత్యాలు రాస్తూ ఆయన్ను హింసపరిచే విధంగా రాస్తున్నారు. అది పద్ధతి కాదు. గంగాధర నెల్లూరు నియోజకవర్గం సభకి వణకతే నా తెలుగు కొలుగురేన్. గంగాధర నెల్లూరు మండలం మండల క్రిస్టియన్ సెల్ அதிகாரியாக என்னை நியமித்த தலைவர்களுக்கு நான் நன்றி வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, எந்த ஒரு கட்சியிலும் இல்லாத ஒரு வாய்ப்பு எஸ்சி சமுதாயத்தில் எஸ்சிகளுக்காகவே கமிட்டி போட்டு எஸ்சிகள் முன்னேற வேண்டும், எஸ்சிகள் தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை, அவரிடத்தில் எல்லா விதமான தாளந்துகளும் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, எதை வேணாலும் சாதிப்போம் என்கின்ற ஒரு உணர்வு இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய நாரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவர் பதவியில் முக்கியமந்திரியாக சிஎம்மாக இருந்த போதும் இல்லாத போதும் ஒரு நியோஜக வர்க்கமாகட்டும், டிஸ்ட்ரிக் ஆகட்டும், இல்லை மண்டலம் ஆகட்டும், இந்த நிலைகளிலே தலித் என்கின்ற எஸ்சி சமுதாயம் எங்கே இருக்கிறதோ அவருடையத்தில் அதிகாரிகளை அனுப்பி அவளுக்கு என்ன தேவை என்பதை அவர்களை சந்தித்து அவளுக்கு தேவையான எல்லா காரியங்களும் பூர்த்தி செய்கின்ற ஒரே ஒரு பார்ட்டி அது தெலுங்கு தேசம் பார்ட்டி தான். பிரியமானே, இப்பொழுது சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் பீமிலேனி சிட்டிபாபு நாயுடு அவர்கள் அதிகாரத்தை, இந்த நியோஜக வர்க்கத்தினுடைய அதிகாரத்தை அவருடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தியாகியாக, ஒரு பெரும் தொண்டராக இந்த ஆறு மண்டலங்களை சுற்றி திரிந்து அநேகருடைய குறைகளை கேட்டு அநேக சமுதாயத்திலே அநேக வர்க்கத்தில் உங்களுக்கு என்ன தேவை என்ன என்பதை அவர் ஆராய்ந்து அனைவருக்கும் நியாயம் செய்யக்கூடிய ஒரு புது தொண்டராக, புது தலைவராக இப்பொழுது எங்களுக்கு இருக்கிறதை நாங்கள் பாராட்டி கொண்டிருக்கிறோம். பிரியமாவில், இதை பார்க்கின்றவர்கள் அவர்களுக்கு கண்களுக்கு பொறாமையினாலே இங்கே ஏதோ எஸ்சிகளுக்கு இங்கே அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வீணான வதந்திகளை, வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு எப்படியாவது அவரை கீழாக அவரை தள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சில தலைவர்கள் அதை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது நூற்றுக்கு நூற்று உண்மையே கிடையாது. பிரியமானவர்களே, ஏன்று சொன்னால் அநேக கமிட்டிகளை போட்டுக்கொண்டு அனைவருக்கும் சம நியாயத்தை செய்து கொண்டிருக்கிற தலைவர் ஒரே ஒருவர் சிட்டிபாபு நாயுடு என்பதை நாங்கள் மிகவும் அதை அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் கிறிஸ்டியன் செல், கிறிஸ்டியன் சார்பாக நான் ஒரு தலித்து தலித்தா இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் அதில் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு எந்த நியாயமும் கிடைப்பதில்லை. ஆகினாலே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தலைவன் இருந்தால் அந்த கிறிஸ்தவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அதை பூர்த்தி செய்ய நம்மால் முடியும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நியோஜக வர்க்க அளவில் கிறிஸ்டின் தலைவராகவும் மண்டல் லெவலில் கிறிஸ்தவின் தலைவராகவும் அநேக நிலைகளில் கிறிஸ்துமாகட்டும், எஸ்சி ஆகட்டும், இல்லை எந்த வித பொறுப்பில் தாழ்த்தப்பட்டவர்கள் இருந்தாலும் அவர்களை முன்னடித்து தலைமை பொறுப்பை வகிக்கிற ஒரே ஒரு கட்சி அது தெலுங்கு தேசம் கட்சி தான் என்பதை நான் மனப்பூர்வமாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கிறிஸ்தவத்தை மதித்த ஒரே ஒரு பார்ட்டி தெலுங்கு தேசம் பார்ட்டி தான். ஏன்று சொன்னால் தலித்தவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களிலே எங்களுக்கு கிறிஸ்மஸ் இல்லை, கிறிஸ்மஸுக்கு எங்களுக்கு சர்க்கரை இல்லை, பருப்பு இல்லை, மாவு இல்லை, எண்ணெய் இல்லை என்று சொல்லி அநேக கடன்களை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த ஆந்திர பிரதேசத்தினுடைய முதல் மந்திரியாக ஆன பிற்பாடு இந்த தலித்து சமுதாயத்துக்கு அந்த தலித் சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களுக்கு இந்த பண்டிகை காலங்களில்
ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு பிரியமானவர்களே நாங்கள் வயிறார அந்த ஒரு நாள் சாப்பிட்டு சந்தோஷமாக இயேசுவை இந்த உலகத்தின் இரட்சகரை நாங்கள் வழிபட வேண்டும் என்று சொல்லி சந்திரபாபு நாயுடு அவர்கள் கிறிஸ்துமஸ் காணிக்கையாக எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அது மிகவும் நாங்கள் மறக்க முடியாத ஒரு தொண்டு. ஆகினாலே அதில் பின்தொடர்ந்து எங்களுக்கு நல்ல ஒரு தலைவராக பீமிலேனி சிட்டிபாபு நாயுடு எங்களுக்கு இருப்பது பெருத்த மகிழ்ச்சி. அவர் அனைவரையும் கலந்து கொண்டு அனைவருக்கும் நியாயம் செய்கிற நல்ல ஒரு தலைவராக எங்களுக்கு கொடுத்தமைக்காக சந்திரபாபு நாயுடுக்கு அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய் தெலுங்கு தேசம், ஜெய் சந்திரபாபு நாயுடு, ஜெய் லோகேஷ் பாபு. தெலுங்குதேசம் பார்ட்டி ஏற்படி வேப்பாஞ்சேரி கங்காதர் நெல்லூர் நியோஜகவர்கம் ஏற்படி తర్వాత తెలుగుదేశం పార్టీ అభ్యర్థులు ఇద్దరు రెండు సార్లు మాత్రమే గెలవడం జరిగినది. మరి వరుసగా కాంగ్రెసు వైఎస్ఆర్ పార్టీ అని గెలుపొందడం మన అందరికీ తెలిసిన విషయమే. కానీ ఈరోజు చంద్రబాబు నాయుడు గారు గంగాధర నెల్లూరు నియోజకవర్గానికి భీమినేని చిట్టిబాబు నాయుడు గారిని కోఆర్డినేటర్గా నియమించి పార్టీని బలోపేతం చేయడం కోసం ఆయన నియమిస్తే కొందరు బులుగు పార్టీ పేపర్లో ఆయన మీద లేనిపోని అసత్యాలు రాస్తూ ఆయన్ను హింసపరిచే విధంగా రాస్తున్నారు. అది పద్ధతి కాదు. గంగాధర నెల్లూరు నియోజకవర్గంలో 6 మండలాలు. ఈ 6 మండలాల్లో పాలసముద్రం, గంగాధర నెల్లూరు ఎస్సీలకు కేటాయించడం జరిగింది పార్టీ ప్రెసిడెంట్ని. ఎస్ఆర్పురం